சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியத்திற்கு அருகில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி வழங்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், என்னென்ன கோரிக்கைகளும் முன்வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் ஸ்டேடியத்திற்கு அருகில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு இடைநிலை ஆசிரியர் சிறப்பு பயிற்சி பள்ளி பூவிருந்தமல்லியில் பயிற்சி முடித்த ஆசிரியர்களுக்கு பணி வழங்க கோரி இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2008 மற்றும் 2010 ஆண்டில் 132 ஆசிரியர்களில் இந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் 72 பேருக்கு பணி வழங்கியுள்ளதை அடித்து மீதம் உள்ளவர்களுக்கு அவர்கள் பணி வழங்கவில்லை. தற்போது அதற்கான போராட்டம் என்பதுதான் நடந்து வருகிறது. 12 ஆண்டுகளாக பல கட்டங்களாக இவர்கள் போராட்டம் நடத்தி கோரியும் அதே போல மனுக்களை கொடுத்தும் எந்த உயர பலனும் இல்லை என்று மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அப்போது ஆட்சி காலத்தில் இருந்த கருணாநிதியின் கவனத்திற்கு கொண்டு சென்ற இவர்கள் அவர் தற்போது அப்போது ஆளுநர் ஆட்சியில் அமைந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கொடுத்தும் செவிசாய்க்கவில்லை என்று தெரிய வந்ததும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்து கொடுக்கிறோம் என்று கருணாநிதி தெரிவித்ததாகவும் தெரிவித்து வருகின்றனர். தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டும் அவர் நேரம் ஒதுக்கவில்லை என்றும் எங்கள் மனுக்கள் என்பது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த 72 பேருக்கும் உடனடியாக பணிகளை வழங்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த இடைநிலை ஆசிரியர் பணியை உடனடியாக எங்களுக்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். போராட்டத்திற்கு செவிசாய்க்காவிட்டால் முதலமைச்சரை நேரடியாக சந்திக்க வாய்ப்பு வழங்காவிட்டாலும் இந்த இடத்தை விட்டு நகரவில்லை என்றும் அதே போல எங்கள் குடும்பத்துடன் இங்குதான் அமர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடரும் என்றும் அவர்கள் சார்பில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.